எனக்குதான் முடிச்சு அதை ஜாயின் பண்ணியிருக்கேன். ஸோ பிஜேபி தான். ஸோ அதனால மோடிஜி கொண்டு வரதுனால ஹெவி போஸ் பேக் டு பேக் என்னமோ அப்படி காலம் அப்படி மாற்றி மாற்றி கொண்டு போகுது. பட் கரண்ட்லி கொஞ்சம் மூவிஸ் ஆல்மோஸ்ட் 7 மூவிஸ் ஐ அம் டூயிங் அஸ் எ ஹீரோ, இன்க்ளூடிங் பல சார் மூவியில் ஹீரோ பண்ணுறேன். ஸோ அது அந்த கேரியர் நம்ம மக்களுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் நம்ம செய்யணும், அதுவும் டிரான்ஸ்ஜெண்டர் சமூகத்துக்கு வந்து அதெல்லாம் நினைக்கிறப்ப பேசிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஒரு டிரான்ஸ் உங்களை ஒரு பொசிஷனை கண்டிப்பாக கொண்டு போய் வைப்போம், அதுக்கு பிஜேபி உதவியாக இருக்கும். சில விஷயங்கள் வந்து மக்களுக்காக பண்ணணும் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு முழுமையான ஒரு இது இருக்கு, மனசுல ஊத்திட்டே இருந்துச்சு. இது நான் ஒரு தனிநபரா பண்ண முடியுமா, கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க, ரிவ்யூஸ் போடுவாங்க, இதெல்லாம் மதிக்கிறதே கிடையாது, நான் அதை கவலையும் கிடையாது. ஏன்னா நம்ம ஒரு வழி நம்மளோட நோக்கம் நல்ல நோக்கமா இருக்கும்போது அது வந்து மக்கள்கிட்ட மக்களுக்காக இருக்கும்போது, ஏன்னா எல்லாரும் சொன்னாங்க என்ன எதுக்கு தேவையில்லாத விஷயம், இவ்வளவு படங்கள் பண்ணிட்டு இருக்க, பிஸியா இருக்க, தேவையில்லாத மூவிஸ் குவாலிட்டிஸ் இருக்கா, பாலிட்டிக்ஸ் அது வந்து ஒரு தவறு கிடையாது. அது இன்னைக்கு காலகட்டத்துல பாலிட்டிக்ஸ் எல்லாத்துக்குமே வேணும். சின்ன குழந்தை அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் கூட அந்த இது இருக்கணும், யாரு டிசைட் பண்ணணும், யார் உட்கார வைக்கணும் அப்படிங்கறது அது தெரியணும். அது எந்த ஸ்டேட்ல இருக்கணும், தமிழ்நாட்டுல இப்போ கரண்ட் சினாரியோட யங்ஸ்டர்ஸ் நீங்க எல்லாரும் வந்து கண்டிப்பா ஒரு சேஞ்ச், ஒரு மாற்றம், ஒரு டிஃப்ரெண்ட் கண்டிப்பா கொண்டு வரணும். மக்களுக்காக வந்து ஆட்சி இருக்கணும். இப்ப நல்லா பண்ணிட்டு இருக்காங்க, இது மோரோவர் இது கண்டினியூ ஆகணும். நேஷனல் பார்ட்டி பிஜேபி, நான் ஏன் பொலிட்டிக்கலா ஏன் பேசுறேன் அப்படிங்கிற போது பல விஷயங்கள் மைண்ட்ல இருக்கு, எல்லாத்தையும் கொண்டு வருவோம். நெக்ஸ்ட் இயர் இந்த மேடை கண்டிப்பா ஸ்வேதா வந்து மிகப்பெரிய லெவல்ல ஒரு மேடையை நான் வந்து பண்ணி கொடுக்குறேன், அது கண்டிப்பா பண்ணி கொடுக்குறேன். நம்ம சமூகத்துக்கும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நினைக்கிறேன். தேங்க்யூ சோ மச்.